மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற வசனத்துக்கு ஏற்ப கிரிக்கெட் விளையாட்டும் காலத்துக்கு காலம் மாற்றமடைந்து வருகின்றது. முடிவு கிடைக்கும் வரை விளையாடப்படும் டைம்லெஸ் டெஸ்ட் போட்டிகளில் தொடங்கி இப்போது நடைபெறும் ஒருநாள் போட்டிகள் மற்றும் T20 என கிரிக்கெட்டின் வடிவம் சுருங்கிவிட்டது. இந்த சுருக்கத்தின் தற்போதைய புதிய வடிவம்தான் T10 தொடர். T20 பெயரை போன்று T10 என அழைக்கப்படும் இந்த புதிய தொடரில் அணிகளுக்கு தலா 10 ஓவர்கள் வழங்கப்படுகின்றன. இதில் என்ன விசேடம் என்றால், கால்பந்து போட்டிகளை போன்று 90 நிமிடங்களில் T10 போட்டிகள் முடிவை எட்டிவிடும். அதாவது 1.5 மணிக்கு ஆளும் போட்டி ஒன்றின் முடிவை தீர்மானிக்க வேண்டுமெனில் இரு அணிகளும் குறைந்தது 5 ஓவர்கள் விளையாட வேண்டும். போட்டியில் ஓட்டங்கள் சமநிலையாகும் பட்சத்தில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் வகையில் சூப்பர் ஓவர் வழங்கப்படும். பந்து வீச்சாளர் ஒருவர் அதிகபட்சமாக 2 ஓவர்கள் மாத்திரமே வீச முடியும். ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் 2017 ஆரம்பிக்கப்பட்ட இந்த T10 தொடரானது இந்தியாவுக்கு சொந்தமான T10 முகாமைத்துவ நிறுவனத்தினால் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த தொடருக்கான அனுமதியை சர்வதேச கிரிக்கெட் வாரியம் வழங்கியிருக்கிறது. 2017 முதன்முறையாக நடைபெற்ற இந்த T10 தொடரில் இலங்கை சார்பாக தினேஷ் சந்திமாலின் தலைமைத்துவத்தின் கீழ் டீம் ஸ்ரீலங்கா அணி விளையாடியிருந்தது. சந்திமாலுடன் பானுக ராஜபக்ச, வனிது அசரங்க, டில்ஷான் முனவீர, சச்சித்ர சேனாநாயக்க போன்ற முன்னணி வீரர்களும் பங்கேற்றிருந்தனர். இம்முறை நடைபெறும் T10 தொடரில் 2 குழுக்களாக பிரிக்கப்பட்ட 8 அணிகள் விளையாடுகின்றன. ஒரு குழாத்தில் 12 வெளிநாட்டு வீரர்கள், 3 ஐக்கிய அரபு ராஜ்ய வீரர்கள் மற்றும் 1 ஐகோன் வீரர் என 16 வீரர்களை இணைக்க முடியும். இதில் விளையாடும் பங்களா டைகர்ஸ் அணியின் ஐகோன் வீரராக மாத்திரமின்றி அணித்தலைவராகவும் இலங்கையைச் சேர்ந்த திசர பெரேரா விளையாடுகிறார். திசர பெரேராவுடன் இலங்கை T20 அணியின் தலைவர் லசித் மாலிங்க, முன்னாள் தலைவர் அஞ்சலோ மேத்யூஸ், விக்கெட் காப்பாளர் குசல் பெரேரா உட்பட இலங்கையைச் சேர்ந்த 16 வீரர்கள் இம்முறை T10 தொடரில் விளையாடுகின்றனர். இவர்களில் பாகிஸ்தானுக்கு எதிரான T20 தொடரில் பிரகாசித்திருந்த பானுக் ராஜபக்ச, ஷான் ஜெயசூரிய மற்றும் வனிந்து அசரங்க ஆகியோரும் உள்ளடங்குகின்றனர். இலங்கையைச் சேர்ந்த முக்கிய வீரர்களில் ஒருவராக காலி மஹிந்த கல்லூரியைச் சேர்ந்த இளம் சுழல் பந்து வீச்சாளர் கெவின் கோத்திகோட இணைக்கப்பட்டுள்ளார். இவர் பங்களா டைகர்ஸ் அணிக்காக விளையாட உள்ளார். வித்தியாசமான பாணியில் பந்து வீசும் இவர் தேசிய அணியில் விளையாடாமல் சர்வதேச அளவில் இடம்பெறும் லீக் தொடரொன்றில் விளையாடும் முதல் இலங்கை வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். நவம்பர் 15 ஆரம்பமாகும் 2019 T10 தொடர் எதிர்வரும் 24 வரை அபுதாபியில் உள்ள செயிட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் பல வீடியோக்களை பார்வையிட தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும்.